எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நிக்கியோட சேர்ந்து நானும் உங்களை எங்கள் வீட்டுக்கு வெல்கம் பண்ணுறேன். இந்த சீட் உங்களுக்காகத்தான். அம்ரெல்லா கூட போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. ஓகே, இப்போது நான் உங்களுக்கு டீ போட்டு தரப்போகிறேன். நாங்கள் இப்போ புது வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சலாம். ஓகே, இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா நான் உங்களுக்கு இப்போ இட்லி செஞ்சு தருவேன். இங்க பாத்தீங்களா, இதுதான் எங்களோட புது இட்லி குக்கர். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. அம்மா அம்மா, எனக்கும் பால் தருவியா? கண்டிப்பா தருவேன். இந்த அலன் குட்டி, டேஸ்டி டேஸ்டியா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஓகே, தேங்க் யூ, வெல்கம். இப்போ இட்லி செஞ்சாச்சு, அடுத்து நாம இப்போ சட்னி செய்ய போறோம். அது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் தேவை நமக்கு. சில்லி எடுத்துக்கலாம், தேங்காய் போட்டுக்கலாம், சால்ட் போட்டாச்சு. அப்புறம் மிக்ஸியில் அரைக்க போறியாமா? ஆமா அலன், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் பூரி செய்ய போறேன். அது கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். பூரி செய்யறதுக்கு இதில் எண்ணெய் ஊற்றி வைக்கலாம். அம்மா நான் ஹெல்ப் பண்ணவா? பண்ணு அலன். ஓகே போ, தேங்க்யூ. இப்போ அதை எடுத்து போட்டுடலாம். அம்மா நான் விளையாட போகிறேன். சாப்பிட்டுட்டு போ அலன். ஓகேம்மா. அப்பளம் பொறிக்க போறியா? இல்லை, பூரி செஞ்சிட்ருக்கேன். சாரி, கட் பண்ணவா? வேண்டாம், கட் பண்ண வேண்டாம். இப்போ பூரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இதை நம்ம ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா ரெடி. இப்போ இட்லி ரெடி, பூரி ரெடி, உங்களுக்கு கிடையாது சட்னி ரெடி. அதுக்கு நான் இப்போ சாதம் வைக்க போகிறேன். இதுதான் நம்மளோட புது குக்கர். அரிசி போட்டாச்சு. நான் இப்போ உங்களுக்கு சாம்பார் சாதம் செஞ்சு தரேன். போட்டாச்சு. இப்போ குக்கரை வச்சிடலாம். இப்போ வந்து நான் கொஞ்சம் இதோட ஃப்ளேமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே அம்மா, நான் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாமே. நமக்காக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் குழம்பு வேண்டாம் நமக்கு, ஏன்னா அது சாம்பார் சாதம் தான். பொரி ரெடி, அப்புறம் வீட்லேயும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாமா? ஓகே, சேர்ந்து மிக்கியும் சாப்பிட போகுது. Thank you. Bye. Have a nice day.